ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க புதை கீது சண்டை கிரிட்டிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யாரடியோ அப்படிங்கிற சாங். கொரில்லா படத்தில் வர்ற இந்த சாங் பற்றி பார்க்க போகிறோம். சாங்ஸ் இயர்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்க இந்த பாட்டை சித் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் பாடியிருக்காரு. இந்த பாட்டு இளைஞர்கள் மத்தியில் பெருமளவில் வரவேற்பட்டிருக்கு. நாமளும் இந்த பாட்டு வரிகளையும் பொருளையும் பார்க்கலாம் வாங்க. வழக்கமாக தமிழ் சினிமாக்களில் வர்ற கதைகளும் தான் ஹீரோ எந்தவித பொறுப்புகளும் இல்லாமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பார். அப்போ ஹீரோயின் அவங்க வாழ்க்கையில் என்றாவாங்க, எல்லாத்தையும் மறந்து ஹீரோயின் பின்னாடியே போவார். ஹீரோயின் கைப்பிடிக்க திட்டமிட்டு அதை செயல்படுத்துவார் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் படத்தில் சீரியஸான ஒரு விஷயம் வரும், அந்த சீரியஸான விஷயத்துக்குள்ளே இவர் டேன் ஆகி போவார். அப்புறம் கிளைமாக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் வழக்கமாக எல்லா படத்தோட கதையாக இருக்கும். ஹீரோயினை பார்த்த அடுத்த பாயிண்ட், ரெண்டு மைக்ரோ செகண்டில் விழுந்த ஹீரோ அவங்க அழகாக நினைச்சு 1008 கவிதைகளை எழுதுவார். ஹீரோ எழுதுனதா வர்ற கவிதைகள் தான் இந்த பாடலா ஆயிருக்கு. அழகோட வேறே நீதான் ஒரே கூட போட்டாரு. அழகு அப்படின்னா என்னங்கிறதுக்கு அர்த்தமா, நீதான் இந்த பூமியில பிறந்திருக்க பெண்ணே. அழகிய தூய்மைக்கு உதாரணமா மலைய நம்ம சொல்லலாம். ஆனா இந்த ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, பால் மலை அப்படிங்கறது தூய்மையோட தூய்மையா சொல்றாரு. அதையும் எக்ஸ்ட்ரீமா டச் பண்ணிட்டு வராரு. அதோட விடல, நிலவோட நகலே நீதான் சொல்லி எனக்குள்ளையும் நீயும் வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. காலம் நேரம் திசைகள் எதுவுமே தெரியாம எல்லா பக்கமும் எல்லா நேரத்திலையும் எந்த காலத்திலையுமே எந்த திசைக்கு நான் போனாலும் என் கையை பிடிச்சிட்டு நீயே வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. என்ன விட்டுட்டு போயிடாத, என்னால தாங்க முடியாது, நல்லா இருந்தாலும் வீழ்ந்தாலுமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கையை நினைச்சிட்டு நிம்மதியா செத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ இதுவரைக்கும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி பாடினவரு கொஞ்சம் ஆழ்ந்து தமிழ்ல இறங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நல்ல கவிதை வரிகளை பாடுறாரு. தனக்கும் காதலிக்கும் இடையே விட்ட ஸ்டேட்டஸ் நினைச்சு கவலைப்படுற ஹீரோ உடனே தனக்கு தானே கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாரு. நினைக்கிறாரு, கால் நீ வழியே தெரியாத இருளில் தொலைந்து விடும் ஏதோ ஒரு இடம் நான். ஒரு நீ ஒரு காடு, அந்த இடத்துல அந்த காட்டுல வாழ்ற சின்ன செடி சின்ன கொடி நான். வானம் நீ, அந்த வானத்துல அப்பப்ப தோன்றி மறைகிற அந்த கலைஞ்சு போற மேகம் நான். நானும் முழுவதும் போய் நீ தான் மெய். இப்படி எல்லாத்துலயும் உனக்கு நான் தகுதியான இல்ல, இது ஏத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அவரே தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு காதலி கிட்ட இப்படி கேக்குறாரு, இத்தனை இருந்தும் கண் நான், என்னை பாதுகாக்கும் இமை நீ, நான் வெறும் உடல் தான், நீ தான் என் உயிர், என்னை ஏத்துப்பியான்னு கேட்கிறாரு. மறுபடியும் கேட்கும், தினமும் புது புது நினைவுகள் அழைய வந்துட்டு இருக்கு, அது எல்லாமே உன்னோட உருவம் தான் வருது. உன்னை பாக்குற முன்னாடி வரைக்கும் நான் ஒரு வேஸ்ட் பேப்பர், நான் ஒரு வீணான ஜென்மம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஜென்மம் மோட்சம் பெறுது, முக்தி அடைந்த மாதிரி தோணுது. இதுக்கப்புறம் நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் என் இதயம் உனக்காகவே துடிச்சிட்டு இருக்கும், என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாங்க. நீயும் நானும் சேர்ந்து வாழ்ற அந்த வாழ்க்கை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் முடியுது. இதோ அந்த பாடல்களோட வரிகள் பத்தி நம்ம பார்க்கலாம். யாரடியோ அழகதன் வேறுபொருளாய் உலகினில் நீ பிறந்தாய் சகி, பால் மழையின் துளியடி நீ, நீ நிலவின் நகலடி வா எனதுள் சகி. கால நிலம் பார்க்காம திக்கு எதுவும் நோக்காம கண்மணி எப்பவும் என் கைகள் கோர்த்து கொண்டு நீ வேணும். என்னிருந்து நீங்காதே, என்னுயிரும் தாங்காதே, வாழ்வதோ தெய்வதோ நீயும் நானும் சேர்ந்து வாழும் வாழ்க்க போதும். கால் நீ இருள் பிழை நான், கான் நீ ஒரு கொடி நான், வான் நீ ஒரு முகில் நான், என்னில் சேர்வாயா. பொய் நான் மெய்யடி நீ, கண் நான் இமையடி நீ, உடல்தான் நான் உயிரடி நீ, என்னில் சேர்வாயா. புதுவிதமாய் நினைவலைகள் உணதுருவாய் தினம் வருது, பெண்ணை உன்னை காணும் முன்பே வாழ்க்கை என்பது வீண் என்றேன். உன்னை நானும் கண்ட பின்னே ஜன்ம முக்திகள் தான் கொண்டேன். இனி வாழும் ஒவ்வொரு நிமிடம் உனக்காக துடித்திடும் இதயம் மனசல்லி தாடி பெண்ணே, நீயும் நானும் சேர்ந்து வாழும் வாழ்க்கை போதும். இது மாதிரியான பாடல்களும் முதல் பொருள்களும் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து பெறணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தொட்டுட்டு போங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் உதவி பாரு.